கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19. இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை சந்தித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். இவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் சொல்றார்னா, இந்த சீடர்கள் எல்லாரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து போனதுனால, இயேசுவே மரித்து விட்டாரே, இனி எங்களுக்கு என்ன நிலைமையாகமோ, இந்த யூத மத தலைவர்கள் எல்லாம் எங்களை கொன்று விடுவார்களோ, எங்களை அடித்து துன்புறுத்துவார்களோ என்று சொல்லி இந்த மத தலைவர்களுக்கு பயந்ததினால அந்த சீடர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அறைக்குள்ளே போய் கதவுகளை பூட்டி கொண்டு அவர்கள் நடுங்கிக் கொண்டு கலங்கி கொண்டு அவர்கள் பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த உடனே முதலாவது தன்னுடைய சீடர்கள் இருந்த அந்த அறைக்குள்ளே போய் அவர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களை அங்கே பலப்படுத்தி திடப்படுத்துகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு பார்த்த தன்னுடைய சீடர்களும் அங்கே எல்லா பயங்களும் நீங்கப்பட்டு அங்கே தேவனுக்குள் தேவனை பார்த்ததினாலே சந்தோஷப்பட்டார்கள் என்று சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக அவர் மரித்தார். ஆனாலும் 3வது நாள் உயிரோடு எழுந்தருளி இன்றைக்கும் சாவாமை உள்ளவராய், ஜீவன் உள்ளவராய், அவர் சதாகாலமும் வீற்றிருக்கக்கூடியவராய், அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி, இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே அவர் எல்லா நாளும் நமக்குள்ளே நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, நாம் இனி எந்த காரியத்தை குறித்தும் பயந்து கொண்டிராமல், எந்த காரியத்தை பார்த்தும் கலங்கி கொண்டிராமல், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார், இனி நான் பயப்பட மாட்டேன், இனி நான் எதற்கு எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாச அறிக்கைகளை செய்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே நம்முடைய சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சமாதானத்தை இன்றைக்கு உண்டு பண்ண, உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, நம் இதே வேத பகுதியிலிருந்து இன்னொரு ஒரு சம்பவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மரித்து விட்டார் என்று சொல்லி அந்த இயேசுவை பகைத்த யூத மத போதகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து அவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று சொல்லி இயேசுவை பகைத்த அந்த பகைனர்கள் மத போதகர்கள் கேள்விப்பட்டு இருக்கும் பொழுது அவங்க எப்படி ஆயிருப்பாங்கன்னா, அவங்க தான் ஏதோ ஒரு ரூமில் போய் பயந்து கொண்டு அவங்க நடுங்கி கொண்டு, ஐயோ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து விட்டாரே, அடுத்து எங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ என்று சொல்லி தான் அவர்கள் பயந்து போய் நடுங்கி கொண்டு இருந்திருப்பாங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொண்டாட்டம், நம்முடைய சத்துருக்களுக்கோ அது மிகப்பெரிய திண்டாட்டம் என்று சொல்லி நாம் மறந்து விடாமல், இன்றைக்கும் என் ஆண்டவர் சத்துருக்களை முறியடிப்பதற்காகவே அவர் உயிரோடு எழுந்தருளிருக்கிறார், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை தோற்கடித்தவர், இனி என்னுடைய சத்துருக்களுக்கு என்னிடத்தில் இடமில்லை, அவன் விழுந்து போனவன், தோற்கடிக்கப்பட்டவன், அவனே பயத்திற்குரியவன், எனவே நான் ஒரு காலமும் இனி பயப்பட மாட்டேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், அவரே என்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் கண்முன்பாக நிறுத்தி ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கைகளை சொல்லி பாருங்கள். உங்கள் பகையாளியாகிய பிசாசு என்பவன் உங்களை விட்டு ஓடிப்போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்த எங்கள் அன்புள்ள இயேசுவே, இந்த நாளிலுமாய்கூட உங்களுக்கு சமாதானம், பயப்படாதீர்கள் என்று சொல்லி நீர் உம்முடைய பிள்ளைகளை பார்த்து திடப்படுத்தின உம்முடைய வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த டெய்லி சேர்ந்து பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, யாரெல்லாம் ஒரு பயத்துடனும் நடுக்கத்துடனும் கலக்கத்துடன் இருக்கிறாங்களோ, ஐயோ என்னுடைய தொழில் என்னவாய் முடியுமோ, ஐயோ என்னுடைய பிள்ளைகளுடைய காரியம் என்னவாக முடியுமோ, இந்த வியாதி எங்கே கொண்டு போய் என்னை விடுமோ, என்னுடைய குடும்பத்தினுடைய தரித்திரம் என்னவாகுமோ என்று சொல்லி அநேக குழப்பங்களுடனும் போராட்டங்களுடனும் இருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே
தேவரீர் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே இன்றைக்கும் இந்த குடும்பங்களிலே உம்முடைய சமாதானத்தை அனுப்பி சந்தோஷத்தை நிறைவாய் கொடுக்கும்படியாய், இவர்களை உம்முடைய சந்தோஷத்தினால் மகிழ்விக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ந்திருக்கும்படியாய், வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய சமாதானத்தை பார்க்கும்படியாய் நான் செபிக்கிறேன். என் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.